ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஃபைவ் மினிட்ஸ் பாட்னி. இதை விட நம்ம என்ன டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பிஜிடிஆர்பி தேர்வு முதுகலை பட்டதாரிக்கான 2600 காலி பணியிடம் ஆசிரியர் தேர்வு வாரியம் தமிழக அரசு அதிரடி உத்தரவு. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா, நமக்கு பிஜிடிஆர்பி ரிலேட்டடாக தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அரசு உதவிப்புறம் மாநகராட்சி பள்ளிகளில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2600 அரசு காலி பணியிடம் ஆசிரியர்களுக்கு இருக்குது, முதுகலை பட்டதாரிகளுக்கு. ஸோ அதன் அடிப்படையில் அரசு நகராட்சி மேல்நிலைப் பள்ளிகளில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்கள் பட்டியல் தயாரிப்பு டிஆர்பி தேர்வுக்கு விரைவில் அறிவிப்பு. ஸோ இந்த காலி பணியிடங்கள் குறித்து ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. தமிழக அரசு பள்ளிகளை மட்டும் கிட்டத்தட்ட 1000-2000 முதுகலை பட்டதாரி ஆசிரியர், அதே மாதிரி இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் இவங்களெல்லாம் சேர்த்த 10000 ஆசிரியர் காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு பள்ளிகளில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கும்போது அரசு பள்ளிகளில் மட்டும் 2000 முதுகலை ஆசிரியர் பணியிடங்கள், 2600 பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்கள், ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளிகளில் மட்டும் 10000 ஆசிரியர் காலி பணியிடங்கள் காலியாக இருப்பது தெரிய வந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு டிஆர்பி பொறுத்த வரைக்கும் 10 சிலபஸ் வந்து எதுவும் சேஞ்ச் பண்ணல. இப்போ வந்து பிஜிடிஆர்பிக்கு சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணி அந்த 2600 போஸ்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி டிஆர்பி எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அரசு பள்ளிகளில் பட்டதாரி முதுகலை பட்டதாரி ஆசிரியர், ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கு புதிய பாடத்திட்டத்தின்படி டிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர்வு வந்து நடத்த போகிறாங்க. பிஜிடிஆர்பி இதில் பார்த்திங்கன்னா பட்டதாரி முதுகலை பட்டதாரி ஆசிரியர், தையல், ஓவியம், உடற்கல்வி உள்ளிட்ட சிறப்பு ஆசிரியர்கள், வட்டார கல்வியலுள்ளர் உள்ளிட்ட பணியிடங்கள் நேரடி நியமன முறையில் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக நிரப்பப்படுகிறது. ஆசிரியர் பணிகளில் வந்து பார்த்திங்கன்னா 50% பதவி உயர்வு ப்ரொமோஷன் மூலமாகவும், 50% வந்து பார்த்திங்கன்னா நேரடியாகவும் நிரப்பப்படுகிறது. முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வை பொறுத்தவரை கடந்த 10 மேலாக பாடத்திட்டம் மாற்றப்படவில்லை, பழைய பாடத்திட்டத்தின்படியே தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது. கடைசியாக முதுகலை பட்டதாரிகளுக்கான பிஜிடிஆர்பி 2021 கண்டக்ட் பண்ணாங்க. இதில் 2000 ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டது. இந்த ஆண்டுக்கான முதுகலை ஆசிரியர் தேர்வு கடந்த மாதம் அறிவிப்பு வெளியிடப்பட்டு ஆகஸ்டில் தேர்வு நடத்தப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் தேர்வு அறிவிப்பு இன்னும் வெளியிடப்படவில்லை. இந்த நிலையில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பாடத்திட்டத்தை மாற்றி அமைக்க பள்ளிக்கல்வி இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா முடிவு பண்ணியிருக்காங்க. அதன்படி விரைவில் வரைவு பாடத்திட்டம் உருவாக்கப்பட்டு இறுதி செய்யப்பட உள்ளது. அடுத்த தேர்வு புதிய பாடத்திட்டத்தின்படி நடைபெறும் என பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செட் எக்ஸாமினேஷன் நடந்ததுக்கப்புறம் டிஆர்பி வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ண போகிறாங்க நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஆர்பி லேட்டஸ்ட்டு வெளியான அப்டேட்டு. ஸோ வீடியோ இன் பண்ணுறத ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காது வந்து மாணவன் ஃபைவ் மினிட்ஸ் பாட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.